ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல. யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி. எது வந்தால் என்ன, நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. இங்கு எதுவும் நிரந்தரமல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை, உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும். பட்டமானது நூலின் உதவியால் வானத்தில் பறக்கலாம், ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழி நடத்த முடியும். ஆனால் நூலின்றி பட்டமில்லை, காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது. அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது. உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூலை போலத்தான். அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன். உன் நம்பிக்கை, பொறுமை, உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வரப்போகிறேன். உன்னை நான் என்றும் பாதுகாப்பேன். உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு உரிய தீர்வாகவோ இன்று நான் வரப்போகிறேன். உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகிறேன். அமைதியாக இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை. இன்பங்கள் வரும்போது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள், துன்பம் வரும்போது வாழ தேவையான அனுபவங்களை நீ கற்றுக்கொள். என் உபதேசத்துக்காகவும் உதவிக்காகவும் என்னை நீ அடைந்தால் அவற்றை நான் உடனடியாக உனக்கு கொடுப்பேன். இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை எப்போதும் உணர்ந்து கொள். பக்தனாகிய நீ அழைத்தால் நான் ஓடோடி வருவேன். உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும். என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவையே சேரும் என்று நீ எண்ணிக்கொள். யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன். எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை. என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கின்றாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன். வாழ்க்கையில் எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய கடன், பணம், பதவி உயர்வு, திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு அனைத்தும் உனக்கு கூடிய விரைவில் நான் உனக்கு தரப்போகிறேன். என்னை நீ முழுவதுமாக நம்பு. உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன். இன்னும் உன் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகின்றேன். இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நீ எதிர்கொள்வாய். நான் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையை பணக்காரனாக மாற்றிவிடுவேன். பிரம்மா எழுதியதை கூட மாற்ற வல்லமை வாய்ந்தவன் நான். இழந்ததை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சாய்ராம்.